पापी रही आई रहे यीशु पापी रहे வாயில திறந்தது காலவரில் இதயம் தந்தே என்ன சீரையாக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படுத்து விசுவாசத்தில் வளரே சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவரே நீர் ராஜாவாய் நீர் அபிஷேகம் பெற்று எருசலேம் நகரத்தில் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையோடு ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தில் உண்டாக்க ஆண்டவரே எருசலேம் பட்டத்தினை சென்ற அந்த நாள் முன்னிட்டு இந்த நாளில் ஆண்டவரே இந்த குருத்தோல நாயரன் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்தோடு சமூகத்தில் துதிக்க ஆராதிக்க நீ கொடுத்த இந்த பாக்கியத்தக்காய் நீ கொடுத்த இந்த சுலாக்கியத்தக்காய் எமக்கு சோதரம் ஆண்டவரே அப்பா இந்த காலவில் முற்றிலுமாய் என்னை அப்பா உமக்கு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உமக்கு விரோதமான காரியங்கள் இந்த காலவெளியில் நாங்கள் செய்து இந்த இடத்தில் நாங்கள் இருப்போம் என்றால் நீர் தாமே கண் நோக்கி பார்த்து நீர் தாமே கண் நோக்கி பார்க்கிற தேவனீர் ஆண்டவர் கத்துடைய கண்கள் எவ்விடத்தில் நோக்கமா இருக்குதுன்னு சொன்னீர் ஆண்டவர் அப்ப அந்த காலவெளியை நீர்
காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த காலவெளியிலே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பாவியாய் அப்பா நாங்கள் நின்று கொண்டிருந்த காலம் நீர் தாமே பாவங்களை மன்னிக்கிற தேவன் நீர் ஒருவர் அப்பா இந்த காலவெளியிலே எங்கள் ஒவ்வொருவரின் பாவத்தை மன்னிய உமக்கு பிடிக்காத காரியங்களை எங்களை விட்டு அகற்று உமக்கு ஆகாத காரியங்களை எங்களை விட்டு நீக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே என்னிலே எங்கள் இருக்கிற எல்லா தடைகளை எடுத்து போடும் அப்பா எல்லா சத்துருன் கோட்டைகளை நிர்மூலமாக்க ஆண்டவரே எல்லா பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் இப்போது நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் இப்போது நாங்கள் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே இந்த இடம் முழுதுமா நீ எங்களை பஸ்தப்படுத்தும் அப்பா அப்பா உடைய அபிஷேகத்தை ஊற்று உம்முடைய வல்லமை பொழியு உம்முடைய கிருபையினை பொழியு அப்பா எங்களை நிறுத்தாமே ஆவிக்குள் அனல் முட்ட நீ உதவி செய்யணுமா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் சமூகத்தில் நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் நீ அழிவில்லாமல் ஆசிர்வதியும் அப்பா பாடுகிற நம்முடைய பிள்ளைகளை அக்னி ஜுவாலியாய் நடத்தி நீ பாவித்து நடத்தி விடமா செபிக்கிறப்பா அசைக்கர் வாசிக்கிற பிள்ளைகளை நிறுத்தாமே நேர்த்தியாய் வாசிக்கக்கூடிய கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறுத்தாமே தந்து நடத்தி விடமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நம்முடைய வேத வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நீ தாமே மூடி மறைக்க வேண்டுமா நான் செபிக்கிற ஆண்டவரே அதை மாத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த குருத்தோல் நேயர் என்றாண்டவரே என்னக்கா எங்களுக்காய் வருகிற ஒவ்வொரு மக்களுக்காய் நீ என்ன பேச நீ சித்தமா இருக்கிறோ உடைய வல்ல வார்த்தைகளை தொடட்டு உடைய வல்ல வார்த்தைகளோட நீ பேசு உடைய வல்ல வார்த்தைகள் மூலமாய் எங்களுக்கு ஒரு புதிய மாற்றுதலையும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் நீ கட்டிட்டு நடத்த விடமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு யாரெல்லாம் வியாதியோடு வறுமையோடு போராட்டத்தோடு பதமான பிரச்சனையோடு வர இருக்கிறார்களோ அவரினை சந்திக்க விடமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அவரினை சந்திக்க விடமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த ஆராதனைக்கு அவர்கள் வருவது ஆண்டவர் வெறுமையாய் போகக்கூடாதப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று செல்கிற பிள்ளைகளாய் அவரினை மாற்றி விடமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு அநேகரை கொண்டு வரும் அப்பா பின்னாளிகள் கொண்டு வரமப்பா விசாசை பிடித்து கொண்டு வரமப்பா அழுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை நீ கொண்டு வரேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு விசுவாசிகளும் அங்கும் இங்கும் அல்ல என்று தெரியாமல் அப்பா இன்றைக்கு மன மகிழ்ச்சி நாள் இன்றைக்கு கர்த்தரை தொழுது கொள்கிற நாள் நான் இந்த நாளில் ஆழத்தில் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் இப்படிப்பட்ட உணர்வையும் பயத்தினை கட்டி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிக்கிற வரைக்குமா உடைய பிரசன்னத்தினால் இதை நீ தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் எல்லா தடைகளும் நிர்மலமாக்கு எல்லா சத்துருன் கோட்டைகளை வட்டியும் அப்பா நீரே தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வேண்டுமா எல்லாவற்றோட பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இப்பரிசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் சிவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் உட்காரலாம் ஹல்லேலூயா 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 எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாயினாலெல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்த காலவெளியிலே நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பாடலாம் ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாயினாலெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ர வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாய்நாள் எல்லாம் ஸ்தோத்ர அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ர
கொடுக்கும் தெய்வம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வந்து பாடன் பாய் கேட்டுக்கொள்கிறேன் தலத்தினில் கேருபீங்கில் மத்தினில்
அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா
ஹல்லேலூயா நித்தியம் நிலைச்சேதி நீ பிரேமேசையா நிலக்கடகா உண்டேதி நீ மாட்டேசையா நித்தியம் நிலைச்சேதி நீ பிரேமேசையா நிலக்கடகா நீ பைமேசையா
Praise the Lord. Hallelujah. Yesu Raja Vandirikira Yellorum Kondado Kaitatina Pado Kondado Kondado Kavalegal Marande Yesu Raja Vandirikira Ellorum Kondaduvo Kai Thattina Paaduvo Yesu Raja Vandirikira Ellorum Kondaduvo Kai Thattina Paaduvo
நெம்மதி
సరిగా
எடுத்துன்னு போங்க. வெளியே 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 போங்க. அந்த கேட்டுக்கிட்டு இருந்து ஃபஸ்ட்டு பிரதர்ஸ் மூணு மூணு பேருங்களுக்கு பிரதர் மணி அவர்கள் நம்மளை சின்ன பிரதர் கைட் பண்ணுங்க. உங்களை எல்லாம் உங்கள் குருத்தோல் எடுத்துக்கணும். நாங்கள் ஏசுராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம். நாங்கள் இந்த பாடலை பாடும்போது நீ எல்லாரும் அந்த பாடலை உள்ளே வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் மூணு மூணு பேரா ஃபர்ஸ்ட் லைன் இல்லை நின்று பிடிச்சிக்க. மூன்று மூன்று பேராய் ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் உங்கள் குருத்தொலை நீங்கள் மேலே கையில் அப்படி பிடிச்சிக்கின்னு நீங்கள் உள்ள வரணும். பிரதர்ஸ் எல்லாம் ரெடிங்களாங்க? பிரதர்ஸ் ஓகேங்களா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிற உங்க குருத்தலை நீங்க கையில மேல தூக்கிக்கணுமாங்க. உங்க குருத்தலை வேணும் சேர்ந்திடுவோம்.
முறியடிக்க அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா!
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லார கரங்களை இப்படி சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன், அந்த தெய்வத்தை அந்த காலவில் நாம் தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம், ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களும் மூடி நம்முடைய ராஜா நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார்.
நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ராஜா நமக்கு முன்னே போனாரா? நம்முடைய காரியங்கள்லாம் அவருடைய ஆய மாற்றுவார். அவர் நம்முடைய நமக்கு முன்னே போனார், நம்முடைய தடைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறன்று வந்திருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு கூட நம்முடைய ஆண்டவர் எருசலேம் பட்டணத்துக்கு ஒரு ராஜாவாய் அந்த பட்டத்தில் காலடி வைத்தார். அதை எப்போ அவர் ராஜாவாய் அவருடைய காலடி அந்த எருசலேம் பட்டணத்தில் பட்டதோ அந்த எருசலேம் பட்டணமே மாறினது. ஹல்லேலூயா! எருசலேம் பட்டணமே மாறினது. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த குருத்தோலை ஆராதனைக்கு வந்திருக்கிற என் விசுவாசியே, கர்த்தருடைய மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். உன்னுடைய காரியம் எல்லாவற்றும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். நீ எப்போதும் குருத்தோலை கையில் இருக்க வேண்டும். நம்முடைய ராஜாவுடைய குருத்தோலை கையில் இருக்க வேண்டும். இந்த குருத்தோல் இருக்கிற இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி என் ராஜாவே எமக்கு நன்றி என்று சொல்லி, என் தெய்வமே எமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஒரே நம் ஆராதனை செய்யலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி அவரே நம் ஆராதனை செய்யலாம். ராஜாவும் பிரசன்னும் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னும் போதுமையா, எப்போதும் I'm gonna give you
ఆయన ఐశ్వర్య సంపన్నుడు, అన్ని విషయములు కరెక్ట్ సక్రమంగా చేసే దేవుడు, సకలమును దాని దాని కాలములో సమస్తమును చేసే దేవుడు. ఆ దేవాది దేవుని దేశమంతా హోసన్నా హోసన్నాని ఆర్భాటముతో ఆయన స్తుతిస్తున్నారు. మీ యొక్క జీవితంలో హోసన్న అని శబ్దము మీ జీవితంలో ఉన్నదా? ప్రపంచమంతా హోసన్న హోసన్న అనే శబ్దంగా ఆయన కొనియాడుచున్నారు. మీ శబ్దం ఎటువంటి శబ్దముగా ఉన్నది? మీ యొక్క శబ్దం ఎటువంటి శబ్దముగా ఉన్నది? అందరు భయభక్తితో కండ్ల మూసుకొని దేవుని వైపు మనం చూస్తాం. ఆయన రాజాది రాజు, ఆయన దేవాది దేవుడు, ఆయన మహిమ నిండిన దేవుడు. ఈ దినం ఆయన మన మధ్యలో వచ్చి ఉన్నారు. కండ్లు మూసుకొని అప్పగిస్తామా? అందరు అప్పగించిన తర్వాత ఈ ఆరాధనలో మనం ప్రవేశిస్తాం. అందరు కండ్లు మూస్తాం. యేసు రాజా వందరికిరా, ఎల్లోరు కొండాడువో, కైదట్టి నాం పాడువో. యేసు రాజా వందరికిరా, ఎల్లోరు కొండాడువో, కైదట్టి నాం పాడువో. వ్యతిరేకంగా పనిచేసినటువంటి అంధకార శక్తులను దుష్ట శక్తులను నజరేయుడైన యేసు నామములో మేము బంధిస్తున్నాం. స్తోత్రాలు. ఈ ఆరాధన ప్రభా మీరు ఆశీర్వదించిన ఈ ఆరాధనకు వచ్చినటువంటి ప్రతి బిడ్డల ప్రభా పేరున ప్రభా మీరు వ్యక్తిగతంగా సామాజికంగా ఆశీర్వించడం మీ స్తోత్ర తండ్రి. ఇదిగో తండ్రి ఈ రోజు ప్రభా దైవ వర్తమానాన్ని ప్రభా మా కొరకు అందిస్తుంటే మీ ఆస్తుంది ప్రభా మీరు చిలుచోట మరుగుపరిచి నాతో మాతో మా సంఘానికి ఆశీర్వదన మాటలు మీరు మాట్లాడమని ముందున్న సమయం మొత్తాన్ని మీరు సమర్పించుకుంటూ స్తుతియు మహిమ ఘనత ప్రభావములు మీకు ఆరోపిస్తూ యేసుక్రీస్తు అత్యున్నత నామమున స్తుతించి ప్రార్థించి బ్రతిమలాడి వేడుకొనుచున్నాము మా ప్రియ పరలోకపు తండ్రి. ఆమేన్. ఒకరలం హల్లెలూయా. అందరూ కూర్చుందాం. హల్లెలూయా. 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 కుడియందల వరకు మాండవరాగ యేసు కృపట నామతి చేరి వచ్చిన మీ అందరికీ ప్రభువైన యేసుక్రీస్తు నామము పేరట ఇందుకు ఉలగమే ఓసన్న ఓసన్న ఆత్పరికరైన నాలిలే ఈ లోకమే ఓసన్న ఓసన్న ఆర్భసించే దినములలో వరకు అన్బిన్ స్తోత్రత్యం అన్బిన్ వాద్యం నా తెలుసు అందరికీ స్తోత్రములను కృతజ్ఞతలు నేను మీకు తెలియపరచుకుంటున్నాను. కృతోలైన్నాయ ఆ యొక్క మట్టల ఆరాధన. హల్లెలూయా. హల్లెలూయా.
మట్టల ఆరాధన మనం చూడబోతున్నాం. దయచేసి ప్రియమైన దేవుని పిల్లగలే, దయచేసి ప్రియమైన దేవుని జనాంగమా, ఇది పరిశుద్ధమైన స్థలం, ఆరాధన నేరం, ఇది పరిశుద్ధమైన స్థలము మరియు ఆరాధన సమయము. విశ్వాసిగలాగే నీంగల్ నా విశ్వాసాలైనటి మీరును నేనును మనమును, అది విశ్వాసాన అరగటం ఊళ్ళకార అరగటం, అది విశ్వాసాలైనను సరే మరి సేవకులైనను సరే ఆరాధన ఎండ్రు నమ్మ వందు ఒకందట ఎందు పోవదు వరువదు ఇప్పటిపట్ట అంత గడిబిడియాన కార్యమలా ఇరుక కూడా. ఆరాధనని వచ్చిన తర్వాత లేచిపోవట బయటకు పోవట రావట ఇటువంటి నిర్లక్ష్యమైన కార్యము ఉండకూడదు. ఉలగతలే నమ్మ వాడుకురో, ఈ లోకములో మనం జీవిస్తున్నాం. నాం పడికిన పల్లిలే టీచింగ్ పన్నకు మొదలు ఎందు పోనా సుమా ఇరుపాంగలా. మనము చదువుచున్న ఆ యొక్క తరగతిలో ఉపాధ్యాయుడు ఉపాధ్యాయురాలు క్లాస్ చెప్తుంటే మనం బయటికి లేచిపోతే ఊరిగా ఉంటారా? అద్దవుడు మేలాన దేవతే ఇంత ఇడతలే నాం కట్టుకుల వందరుకురో. దానికంటే మేలైన దేవాది దేవుని గురించి నేర్చుకున్నట్టుకు వచ్చి ఉన్నాం. అన్న విశ్వాసికిన చేరింగ ఏందు పోరింగ ఏందు ఉల్ల వారింగ. అయిన విశ్వాసులు లేచి బయట పోవటం బయట నుండి లోపలికి వచ్చుట ఇది ఆండవుకు ప్రియకాద కార్యం, దేవునికి అసహ్యమైన కార్యములు. ఎప్పుడు నమ్మ ప్రసన్నతే ఇంత ఇడతల పార్క ముడియో, ఆయన ప్రసన్నత ఈ స్థలములో మనం చూడబోగొడుతున్నాం. ఆరాధనకి వందట అంత భయం ఇరుకున్నాం. ఆరాధనకు వచ్చినట్టయితే ఆయనలో ఉండే భయం మనకు ఉండాలి. ఆండవర్ ఎన్నోడు ఎన్న పేసువా, ఏమి భయం అంటే ప్రభు యేసుక్రీస్తు వారు నాతో ఏమి మాట్లాడబోతున్నారు, ఆవిడ ఆశీర్వాదాన్ని నేను ఎన్న పెట్టుకోలేను, ఆయన ఆశీర్వాదాన్ని ఏమి పొందుకోబోతున్నాను, ఆ భయం కలిగి ఉండాలి. కడందుకుంటుంది సమయం దాటిపోచున్నది. వేద పడతే వాసిక ఇప్పుడు బైబిల్ పట్టు చదువుతూ మరి సిద్ధంగా ఉన్నాం. ఉంగులకు కొడితే అంత వేద పాడతాయి. ఎవరెవరికి వేద పట్టణం చదవాలని మీ చేతికి ఇచ్చామో అవుల వంద వాసిక మీరు వచ్చి చదవమని ప్రేమతో ఆహ్వానిస్తున్నాం. మత్తయి సువార్త 21:1-11 వరకు చదువుకుందాం. మత్తయి 21. తరువాత యెరూషలేమునకు సమీపించి ఒలివ చెట్లు కొండ దగ్గర ఉన్న బెత్పగేకు వచ్చినప్పుడు యేసు తన శిష్యులలో ఇద్దరిని చూచి, మీ ఎదుటనున్న గ్రామమునకు వెళ్ళుడి, వెళ్ళగానే కట్టబడి ఉన్న ఒక గాడిదయు దానితో నన్న ఒక గాడిద పిల్లయు మీకు కనబడును, వాటిని విప్పి నా ఎద్దుకు తోలుకొని రండి, ఎవడైనను మీతో ఏమైనను అనిన ఎడల అవి ప్రభువునకు కావలసి ఉన్నవని చెప్పవలెను. వెంటనే అతడు వాటిని తోలిపెట్టునని చెప్పి వారిని పంపెను. ప్రవక్త వలన చెప్పబడినది నెరవేరినట్లు ఇది జరిగెను. అదేమనగా, ఇదిగో నీ రాజు సాత్వికుడై గాడిదను భారవాహక పశువు పిల్లయైన చిన్న గాడిదను ఎక్కి నీ యొద్దకు వచ్చుచున్నాడని సియోను కుమారితో చెప్పుడి అనింది. శిష్యులు వెళ్ళి యేసు తను ఆజ్ఞాపించిన ప్రకారము చేసి ఆ గాడిదను దాని పిల్లలను తోలుకొని వచ్చి వాటి మీద తమ బట్టలు వేయగా ఆయన బట్టల మీద కూర్చుండెను. జనసమూహములోనూ అనేకులు తమ బట్టలు దారి పొడుగున పరిచిరి, కొందరు చెట్టు కొమ్మలు నరికి దారి పొడుగున పరిచిరి. జనసమూహములో ఆయనకు ముందు వెళ్ళుచుండవారును వెనుక వచ్చుచుండవారును దావీదు కుమారునికి జయము, ప్రభు పేరిట వచ్చువాడు స్తుతింపబడునుగాక, సర్వోన్నతమైన స్థలములో జయము అని కేకలు వేయిచుండిరి. ఆయన యెరూషలేమునికి వచ్చినప్పుడు పట్టణమంతయు ఈయన ఎవరు అని కలవరపడెను. జనసమూహము ఈయన గలీలయలోని నజరేతు వాడకు ప్రవక్తైన యేసు అని చెప్పిరి. ఆమెన్. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 1:32-48. பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழியுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக்கொண்டு என் குமாரனாகிய சாலோமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவா இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான்.
அப்போது யோய்தாவின் குமாரன் பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆமேன், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக, கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலோமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான். அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலோமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலோமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்போது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலே போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். அத்தோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்தபோது அதை கேட்டார்கள். யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான். அவன் பேசிக்கொண்டிருக்கையிலே ஆசாரியனாகிய அபியத்தரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்போது அத்தோனியா, உள்ளேவா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்தரமாக, ஏது, தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலோமோனை ராஜாவாக்கினாரே. ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் அவனோடே அனுப்பினார். அவர்கள் அவனை ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டு போனார்கள். நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான். அல்லாமலும் சாலோமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறான். ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீதின் ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து, தேவன் சாலோமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான். அம்மேன். மூடவ வேத பட்டணமுகா கீர்த்தனலு 89 கீர்த்தனலு வசனம் 17-37 வரைக்கும். கீர்த்தனலு 89:17-37 వరకు మనం చదువుకుందాం. అప్పుడు నీవు దర్శనమున నీ భక్తులు ఇట్లు సెలవిచ్చి ఉంటివి, నేను ఒక సూర్యునికి సహాయం చేసి ఉన్నాను, ప్రజలలో నుండి ఏర్పరచబడిన ఒకని నేను హెచ్చించి ఉన్నాను, నా సేవకుడైన దావీదును నేను కనుగొని ఉన్నాను, నా పరిశుద్ధ తైలముతో అతన్ని అభిషేకించి ఉన్నాను, నా చెయ్యి ఎడతెగక అతనికి తోడై ఉండెను, నా బాహుబలము అతనికి బలపరచను, ఏ శత్రువును అతని మీద జయము నొందడు, దోషకారులు అతని బాధపరచరు, అతని ఎదుట నిలవకుండా అతని విరోధులను నేను పడగొట్టెదను, అతని మీద పగబట్ట వారిని మెత్తెదను, నా విశ్వసత్యతయు నా కృపయు అతనికి తోడై ఉండను, నా నామమును బట్టి అతని కొమ్ము హెచ్చింపబడను, నేను సముద్రము మీద అతని చేతిని నదుల మీద అతని కుడి చేతిని ఉంచెదను, నీవు నా తండ్రిని నా దేవుడవు నా రచన దుర్గము అని అతడు నాకు మొర్రపెట్టెను, కావున నేను అతనిని నా జ్యేష్ఠ కుమారునిగా చేయుదును, భూరాజులలో అత్యున్నతునిగా నుంచెదను, నా కృప నిత్యం అతనికి తోడుగా నుండజేసేదను, నా నిబంధన అతనితో శరమగా నుండును, శాశ్వత కాలం వరకు అతని సంతానమును ఆకాశమంత వరకు అతని సింహాసనమును నేను నిలిపెదను, అతని కుమారులు నా ధర్మశాస్త్రమును విడిచి నా న్యాయవిధులు ఆచరించిన ఎడల వారు నా కట్టడములను పవిత్రపరిచి నా ఆజ్ఞను గైకొని ఎడల నేను వారికి తిరుగుబాటును దండముతోను వారి దోషమునకు దెబ్బలతోనూ వారిని చిచ్చించదును, కానీ నా కృపను అతనికి బొత్తిగా ఎడమ చేయును, ఆ అబద్ధకుడినైన నా విశ్వసత్యతను విడవను, నా నిబంధనను నేను రద్దుపరచదును, నా పెదవుల గుండా బయలువెళ్ళి నా మాటను మార్చును, అతని సంతానమును శాశ్వతముగా ఉండుననియు అతని సింహాసనము సూర్యుడున్నంత కాలము నా సన్నిధిని ఉండుననియు
चंद्रुनकाल अभी निचुननो मिंट नीं साक्षि नमक उल्लो अभी स्थिरपरचड़नो ना परशुद्ध तोड़ ने प्रमाण चर्चित दावी तो ने अबद्धमा देवड़ वाक्यम आशीर्वदा The Bible portion is taken from Luke chapter 19, 29 to 41. Luke 19th adhigaram 29-lirundhu 41 varai. When he draw near to the Bethpage and Bethany, at the mount that is called Olive, he sent two of the disciples saying, Go into the village in front of you, where on entering you will find a cloth tied, and which no one has ever yet set. Untie it and bring it here. If anyone asks you, why are you untying it? You shall say this, the Lord has need it. Those who were sent away and found it just as he had told them, and as they were untying the cord, its owner said to them, why are you untying the cord? And they said, the Lord has sent And they brought it to the Jesus, and throwing the cloth on the cord, they set Jesus on it. And as he rode along there, spread the cloth on the road. As he was bringing near, already on the way down the Mount of Olives, the whole multitude of his disciples began to rejoice and praise God with loud voice for all the mighty works that they had seen. Saying, Blessed is the King who come in the name of Lord, peace in heaven and glory in the highest. And some of the Pharisees in the crowd said to him, Teachers, rebuke you disciples. He answered, I tell you, if those were silent, they were stoned would cry out. And when he drew near and saw the city, he wept over it. Amen. Hallelujah. Hallelujah! Osanna paaduvom Yesuvin daasare unnathile David maindanukku osanna osanna paaduvom Yesuvin daasare unnathile David maindanukku osanna Hallelujah! Hallelujah! Indikku ulagam muludumai osanna osanna endru solli ఏసు క్రీస్తు వారు ఎప్పుడు రాజుగా అయ్యారు
பண்ணாரோ ஹalleluya ஹalleluya இந்த இயேசுவானவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவர் யார் இயேசு கிறிஸ்துவான ராஜாக அபிஷேகம் செய்தினவர் எவரோ இன்னைக்கு நாம் மூன்று காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இதினு மூணு காரியமும் சூட போவச்சுனாம் இயேசுவானவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவர் யார் இயேசு கிறிஸ்துவான ராஜாக அபிஷேகம் செய்தினவர் எவரோ எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் கழுதையும் கழுதை குட்டி கட்டிருக்கோம் அது அவுத்து கொண்டு வாருங்கள் ఎదురుగానున్న గ్రామానికి వెళ్లి గాడిదను గాడిద పిల్లను ఉండి దాన్ని తోలుకొని రండి అని చెప్పారు అది అవుతుకొండి ఈ ఇడత్తుకు వర వర ఆ నేరతలే అది తోడుకొని ఈ వచ్చే ఈ సమయములో జనంగలల్లా ఓసన్నా ఓసన్నా అని రాత్పరితు ప్రజలంతా ఓసన్నా ఓసన్నా ఆర్భాటముతోను మాగచ్చి అడిగరాంగ సంతోషిస్తున్నారు హల్లెలూయా హల్లెలూయా ఇండికి కురుతోల నేరుండి నా ఆరాధన ఒకాంత కొండుకురు ఇదిను మట్టల ఆరాధన మనం ఈ స్థలములో కూర్చొని ఉన్నాం ఇండికి ఇంద కురుతోల ఇంద మట్టగల ఎడత్తు ఊరలా ఊరుగల సెలుగరార్గ బట్టలు తీసుకొని లోకమంతా ఊరేగింపుగా చేస్తున్నా ఇది వంద వెలి వేషం ఇది వచ్చి బయట వేషము ఇది వంద ఉల్ వేషం కడియాదు ఇది లోపల వేషము కాదు మన కురుతోలే ఇంద వేదం వసనదా మట్టల అనేది ఈ ఒక వేద పట్టణమే ఇది కుళ్ళిరికర ఎల్లా వాత్తగల మన హృదయతలే ఇరుకుంబోదు నాకు ఎంగలాద సంతోషం మగచి ఎల్లా కార్యం నిరందిరుకు ఈ ఒక మాటల మన హృదయంలో ఉండేటప్పుడు ఎక్కలేని ఆనందము సంతోషము సమాధానము కలిగి ఉంటుంది ఆ కాలతలే ఆ కాలములో ఆది మనడి పితా ఆది పితృలో నమ్ముడే ఎల్లా పరిశుద్ధవాన్గలు అన్ని పరిశుద్ధవంతులను ఇంద వేదత కృతి నల్ల పాడల్గల్ సత్యంగల్ ఎల్లా సోలిరుకరాంగ ఈ ఒక మన ఆది పితృలో ఈ వేద పట్ల ఉండ సత్యాన్ని మర్మాన్ని మరి చక్కగా నేర్పించారు పాట కూడా పాడిరుకరాంగ పాటలు కూడా పాడారు సత్య వేదు భక్తరిన్ కీదో సుక్తర్గల్ పోగు పాదయం దీబో ఉత్తమమాగం కాటు సత్య వేదు నిత్యం ఇరుంబో కరకుల పట్టయ మార్కరదు ఈ యొక్క వేద పట్టణము 2 పదును గల కట్కమ వలే ఉన్నది ఎందు పక్కం అరతాలం అది అరకరదా ఇరుకరదు అది ఏ సైడ్ కోసినా అది కోసినట్టుగా ఉంటున్నది దీనికి ఎందు ఒక పదును పన్నం తేవేలై దీనికి ఏ పదును చేయాల్సిన అవసరం లేదు ఏదమే తేవేలై ఏది అవసరం లేదు ఇది మొక్క అరందాలం ఇది వార్తై పోగంబోదు ఎల్లమే క్రియ చేయగరదు ఒకవేళ అది మొక్కగా ఉన్నప్పుడు మాట వెళ్ళేటప్పుడు దాన్ని బట్టి అది క్రియలు చేయుచున్నది హల్లెలూయా 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 ఇందుకి నా మత్తయి ఏదిన సువిశేషం ఇది మత్తయి రాసిన సువార్త పడిచ అంత వసతన వాసిక కేకలాగా మనం చదువుదాం చూడు 21 అది చదువుకుందాం శిఖరమ వాసిక యెరూషలేముకు సమీపించి ఒలివ చెట్టు కొండ దగ్గర బెత్లెహేము వచ్చినప్పుడు యేసు తన శిష్యులను ఇద్దరును చూచి అయ్యా హరిజోషువ గారు కొంత లేచి పెట్టండి యేసు తన శిష్యులను ఇద్దరును చూచి అయ్యా కొంత లేచుకోండి ఆ చూచి మీ ఎదుట నున్న గ్రామమునకు వెళ్ళుడి మీ ఎదుట నున్న గ్రామమునకు వెళ్ళుడి వెళ్ళగానే కట్టబడి ఉన్న ఒక గాడిదను వెళ్ళగానే అక్కడ కట్టబడి ఉన్న ఒక గాడిదను దానితో నున్న ఒక గాడిద పిల్లయు దానితో నున్న ఒక గాడిద పిల్లను మీకు కనబడును కనబడును అయ్యా గారు మీరు పొండి బయట అక్కడ కట్టబడిన ఒక గాడిద ఉంది గాడిద పిల్ల ఉంది దాన్ని తీసుకురండి హల్లెలూయా ఇంకా నా పార్కం పోదు ఇక్కడ మనం చూసేటప్పుడు ఉండి పైండా ఉండే గాడిద అక్కడ ఏం చెప్తాదంటే ఇంకా నా చూడదన్నా ఇక్కడ ఏమి చెప్పబడి ఉన్నదంటే కట్టబడి ఉన్న గాడిదయు చదువు చూస్తారు కట్టబడి ఉన్న గాడిదయు కట్టబడి ఉన్న గాడిదయు ఒక గాడిదయు దానితో నున్న ఒక గాడిద పిల్లయు గాడిద పిల్లయు మీకు కనబడును మీకు కనబడును వాటిని విప్పి వాట్ నీ విప్పి నా యొద్దకు తోలుకొని రండి నా యొద్దకు తోలుకొని రండి ఎవడైనను మీతో ఏమైనను అనిన యెడల ఎవడైనను మీతో ఏమైనా అనిన యెడల అవి ప్రభువునకు కావలసి ఉన్నవని చెప్పవలెను అది ప్రభువునకు కావలసినని చెప్పవలెను చెప్పవలెను వెంటనే అతడు
వెంటనే అతడు వాటిని తోలి పెట్టునని వాటిని తోలుకొనురని చెప్పి వారిని పంపెను వారిని పంపెను హల్లెలూయా హల్లెలూయా ఇప్పుడు మనం పార్కుంబోదు ఇప్పుడు మనం చూసేటప్పుడు ఆండవర్ తమ శిష్యులకు ప్రభు యేసుక్రీస్తు వారు తమ శిష్యులకు ఆ సోల్రా కూర్చోండి మీరు హల్లెలూయా హల్లెలూయా ఎదురేరక గ్రామత్తుకు పోంగ ఎదురుగా ఉన్న గ్రామమునకు వెళ్ళండి ఎదురేరక గ్రామతల పోనిగలనా ఎదురుగా ఉన్న గ్రామమునకు వెళ్ళినట్లయితే కైదయం కైది కుట్టి కట్టిరుకు గాడిదను గాడిద పిల్లను కట్టబడి ఉన్నది అది అవుత్తుకొండు వాంగ దాన్ని విప్పుకొని రండి ఆ నా శిష్యుడు అవకామే వందరుకరారు ఆయన శిష్యులు దాన్ని విప్పుకొనే తీసుకొని వచ్చారు ఎంత భయం అంగ అన్న అడిపాంగన భయం ఎందుకంటే అది కొడతారనే భయం హల్లెలూయా హల్లెలూయా ఆయన యేసున సోనారు ఆయన యేసుక్రీస్తు వారు ఏమన్నారు అవుత్తుకొండు వాంగ దాన్ని విప్పుకొని రండి అన్నారు హల్లెలూయా హల్లెలూయా యేసు ఏం చెప్పాడంటే దాన్ని విప్పుకొని రండి అన్నాడు యేసుక్రీస్తు అవుత్తుకొండు వారంగను సోనా అయితే ఈయన ఈ శిష్యుడు ఆయన ఆనాలు ఇంద్రుడి శిష్యుడు భయపడి అక్కడ ఎవరైనా కొట్టేస్తారని చెప్పి అవర భయంతో అది యారు అడిగి రారంటే చల్లి ఇప్పుకుండే ఇద్దరిని తొడుకొచ్చాడు అవకాశం అప్పుడే ఆగకొండ వందదే నమ్మ పార్కురాం అది ఒక పక్క ఇరుకుట్టుంగ అది ఒక పక్కన ఉండని అవర అవకాశం వందదే నల్లది ఆయన ఇప్పుకుండ వచ్చినది కూడా చాలా మంచిదే అన్న అది కృతసిల సత్యంగా మీకు నా సోల్లరా ఆయన దాని గురించి కొన్న మర్మమును సత్యమును మీకు విశదీకరిస్తాం హల్లెలూయా హల్లెలూయా యేసు శిష్యులకు సోల్రారు యేసుక్రీస్తు వారు శిష్యులకు చెప్తారు అది అవుతి ఎంగిట కొండు వారంగ దాని ఇప్పుకొని నా దగ్గరికి తీసుకొని రండి ఉన్నోరు వార్తే సోల్రారు ఇంకొక మాట కూడా చెప్పుచున్నా యారావదు ఉంగల కేటాల్ అది యేసుకు వేండు ఒకవేళ మిమ్మల్ని ఎవరైనా అడిగినది యేసుకు కావాలనని చెప్పుడి హల్లెలూయా 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 ఇది రెండు యార్కి వేనో ఈ రెండు ఎవరికి అవసరమో యేసుకు వేనో యేసుక్రీస్తుకు కావాలనో ఇదిదా యేసుకు పొందు నిన్నగదే ఇది యేసుక్రీస్తు దగ్గర వచ్చి నిలబడుకొని ఉంది ఇది నాలుగు రెండు కైదుకి ఎంగరించి ఈ రోజు రెండు గాడిద పిల్ల ఎక్కడ ఉన్నది పట్టణతల నుంచి గ్రామతల నుంచి అది గ్రామంలో కట్టబడి ఉన్నది ఇంత ఖైదు ఎందుకు ఖైదు మది కాదు ఖైదు ఈ గాడిదను ఏ గాడిదను మతించలేని గాడిద హల్లెలూయా హల్లెలూయా యారమే ఇంత ఖైదు మది కామ పోవాంగ ఈ గాడిదను చూసి ఎవరు మతించకుండా లెక్క చేయకుండా పోతారు ఖైదు మదితది యారు ఆయన గాడిదను మతించేది ఎవరు ఆండవరాగ యేసు ప్రభువైన యేసుక్రీస్తుల వారు హల్లెలూయా హల్లెలూయా ఆండవరాగ యేసు ప్రభువైన యేసుక్రీస్తుల వారు ఆయన శిష్యులు పోనార్గల్ ఆయన శిష్యులు వెళ్ళారు అది అవకముదు దాన్ని విప్పేటప్పుడు కేటాంగ జనంగ ప్రజలు కూడా అడిగారు ఏ అది అవకరుగ ఎందుకు దానిని విప్పుచున్నారు నా శిష్యులు ఏం సోల్రాంగ ఆయన శిష్యులు ఏం చెప్తున్నారు ఇది యేసుకు వేండు ఇది యేసుక్రీస్తుకు కావలెను ఇది రెండు ఖైదు మాత్రమేలంగ ఈ రెండు ఖైదు మాత్రమే కాదు ఎల్లా ఖైదుగలు యార్కి వేండు వచ్చిన ప్రతి ఒక్క గాడిదను ఎవరికి అవసరమో యేసుకు వేండు ప్రభువైన యేసుక్రీస్తు వారికి అవసరమో హల్లెలూయా హల్లెలూయా ఎల్లా అందుకు ఎల్లా ఖైదుగలు యేసుకు వేండు ఇక్కడ వచ్చిన ప్రతి ఒక్క గాడిదను యేసుక్రీస్తుకు కావలెను అవర్ వేండుని సోలి కేకరారు ఆయన కావాలని అడుగుచున్నా ఆనా శిష్యురే పత్తి జనంగ కేటంగ ఏ ఇవగలే అవకరింగ ఆయన శిష్యులను చూసి ప్రజలు అడిగారు ఎందుకు దానిని విప్పుచున్నారని అప్పుడు శిష్యులు సోల్రాంగ అప్పుడు శిష్యులు చెప్పుచున్నారు ఇది యేసుకు వేండు యేసుక్రీస్తు వారికి అవసరము ఆనా యేసుకు వేండుని సొనమోది அந்த ஜனங்கள் எப்படி விட்டார்கள் ஐனனு యేసుకు కావాలని వెంటనే అది పంపించేశారు ఎప్పుడు విட்டாங்க ఏ రకంగా వెదలుపట్టా ఎప్ప அந்த ஜனங்க యేసువ பாத்துるபாங்க ఎప్పుడు ఆ ప్రజలు యేసుక్రీస్తును చూశారు హల్లెలూయా హల్లెలూయా ఎప్ప பாத்துるபாங்க ఎప్పుడు చూసి ఉంటారు ఆకామలే యేసుంటే వాక్య சொன்னாலே இத விட்டுட்டாங்களே చూడకుండానే యేసు చెప్పిన మాటని వింటే వెంటనే పంపించేశారే ஆனால் அந்த ஜனங்கள் యేసువை ఎప్ప பாத்துるபாங்க ஐனனு ప్రజలు యేసుక్రీస్తును ఎప్పుడు చూసి ఉంటారు ఇది నడన సంభవం ఇది జరిగిన సంభవం యేసువై சிலுவையிலே அறையத்துக்கு முன் இயேசு கிறிஸ்து சிலுவலோ கொட்டப்படுக்கு முன்பே உருத்தோலை நேர் முன்னே லாசருவை உயிரோட எழுப்பின அதுக்கு பின் ஆ யோக மட்டல ஆராதனனு லாசருனு முந்துகா லேபோடின தினமு லாசரு உயிரோட எழுப்பின அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்த்தாங்க ஆ லாசருனு சஜீவுகா லேபினப்புடு அங்க உண்ட பிரஜலందరూ இயேசு கிறிஸ்துனு చూశారు அவங்க பார்த்ததனால தான் இயேசுக்கு வேணும்னு சொல்லும்போது இந்த கழுதங்களை விட்டம்சாங்க வாரு చూసినందువలన இயேசுக்கு அவசரம்னு చెప్పిన వెంటనే ఆ గాడిద పిల్లను విప్పుకొని పొమ్మని చెప్పారు హల్లెలూయా 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 ఎప్పుడు యేసువే సిలువలే అరయత్తుకు యేసుక్రీస్తు సిలువలో కొట్టబడటకు పిన్నే పిదబా లాజరువై ఊరోడ ఏపినకు మున్నే లాజరును సజీవుగా లేపిన ముందు ఇంద కృతుల నేయర్ కొండాడబడుగరదు అయ్యొక మట్టల ఆరాధనను కొనియాడబడుతున్నా అదనాదా యేసుకు వేణుని సొల్ల
கேட்கும்போது ஜனங்கள் அதை விட்டு அமைக்கிறாங்க அందుకే యేసుకు కావాలని వెంటనే ప్రజలు దాన్ని పంపిస్తున్నారు హల్లెలూయ హల్లెలూయ அவர்கள் యేసువిని அன்பை அவர்கள் பார்த்தாங்க వారు యేసుక్రీస్తుని యొక్క ప్రేమను చూశారు యేసువిని అద్భుతతే பார்த்தாங்க యేసుక్రీస్తు యొక్క అద్భుతమును కూడా చూశారు பார்த்ததனால தான் அவங்க விட்டு அமைச்சிட்டாங்க ఆ చూసినంత వలన అడిగిన వెంటనే పంపించారు హల్లెలూయ హల్లెలూయ ஆனால் இப்போ இந்த கழுதை எங்க இருந்துது ஐனனு இப்போ ఈ గాడిద పిల్ల ఎక్కడ ఉన్నది వాసింగ యెరేమియా యెరేమియా గ్రంథము 2వ అధికారం 24వ వచనం తమిళ తెలుగులో శీఘ్రమ వాసిక అన్న బాక్ కేటగిరి యెరేమియా 2:24 సిస్టర్ మైకిల ద అరణ్యమునకు అలవాట పడిన అడవి గాడిదవు అది దాని కామ తురత వలన వలన గాలి పీల్చును ఆ చాలు తమిళ వాసింగ్ సిస్టర్ వనాంద్రతిలే వనాంద్రతిలే పళగినదుం పళగినదుం తన్ ఇచ్ఛయిన్ మదవెరియిలే తన్ ఇచ్ఛయిన్ మదవెరియిలే కాట్రై ఉట్కొల్గరదుమాన కాట్రై ఉట్కొల్గరదుమాన కాటకళదే నీ కాటకళ నాల కాటకళ హల్లెలూయా హల్లెలూయా ఇంద వార్తే ఈ మాటలను యార్ సోలుదే ఎవరు చెప్పేది Hallelujah 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 ஒவ்வொரு குருத்தல அன்னைக்கு ஒவ்வொரு மட்டல் ஆராதனை தினமனா அது எப்பவுமே சரி இந்த வசந்த அவர் படிக்காத இருக்க மாட்டார் எப்பவும் கூட இந்த வாக்கியத்தை చదువుకుండా ఉండనే ఉండరు Hallelujah Hallelujah இங்க நாம் பார்க்கும்போது நம்ம சுசேட்டப்படு சீக்கிரமா இன்னொரு மாட்டி வாசிங்க வனாந்திரத்திலே பழகினது இந்த கழுதை எங்க இருக்குதுங்க வனாந்திரத்திலே பழகினது தன் இச்சையின் மதவெறி இச்சையின் மதவெறி ஹalleluya இந்த இந்த கழுதை என்ன இருக்குதுங்க இச்சை இயோக காடுதக்கு காம துருத்துதா என்ன இச்சை ஏமி காம துருத்தவலனா இச்சை என்ன லிஸ்ட்ல எடுத்துக்கனா ஆயக காம துருத்தானே லிஸ்ட் తీసుకుంటే ஏராளமாய் சொல்லின போலாம் மரி மரி எக்கோகா చెప్పొచ్చు இது மாதிரி இச்சையில இந்த கழுதை இருக்குது தீண்டல காம துருத்தவலனா இந்த காடுதா தகுலுகொண்டுனது ஹalleluya ஹalleluya அதுக்கு வாசிங்க அதின் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார் அது திருப்புகிறவன் யார் ஹல்லேலூயா இந்த காட்டு கழுதை திருப்புகிறவன் யார் இயோக அடவி காடுன திப்பியவர் எவரோ இந்த காட்டு கழுதை அடங்காத காட்டு கழுதை இயோக காடி கழுதா மனுஷருக்கு லோபனட்டு காடிதா யார பேச்சுக்கு கீழ்படியாத காட்டு கழுதை எவரோ மாட்டுக்கு லோபன அடவி காடிதா இந்த காட்டு கழுதை மதவிச்சிலே அது தங்கி இருக்குது அடவி காடிதா தானி காம துருத்துல வரன அது தாக்கி உள்ளது இந்த காட்டு கழுதை யாரனா விசுவாசிக்கு போனா கூட பிரைஸ் ஆர் சொல்லாத காட்டு கழுதை இயோக அடவி காடிதா எவரோ விசுவாசல வெளிட்டு பிரைஸ் லால செப்ப நேரம் தெரியுது கொஞ்சம் மத இச்சையினால் ஹல்லேலூயா அது காம துருத்து படிங்க அந்த வார்த்தையை படிங்க வெறியிலே இச்சையின் மத வெறியிலே காற்றை உட்கொண்டு அப்படியே சிஸ்டர் அப்படியே ஹல்லேலூயா இந்த கழுதை என்னவா இந்த கழுதை ஏமி இச்சையின் மத வெறியிலே இருக்குது இந்த கழுதை காம துருத்து வலன கலிகின இந்த காடிதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரோட்ல ஒரு புண்ண பார்த்தா கூட உடாத காட்ட கழுதை இது ஒரு அம்மாயை சூஸ்ட கூட இருந்துட்டு இந்த கடிவி காடிதா யாராவது ஒரு புண்ண எல்லாம் வெள்ள போயிச்சா அந்த பின்னாலே ஓடற காட்ட கழுதை இது எவரைனா அந்தங்க ஒரு அம்மாயை கண்டுபிஸ்தே வெண்டனே பரிகேத்தே அடவி காடிதா எந்த சினிமா டேஸ்ல எது புதுபட வருதோ முதல்ல இருக்கிற காட்டு கழுதை இந்த கழுதை ஏ சினிமா டேட்ல ஏ கொத்த சினிமா வச்சின வெண்டனே போயிது அடவி காடிதா எந்த சினிமா புதுசா வந்துச்சோ எது கொத்தகா சினிமா வச்சினதோ உடனே ஸ்டேட்டஸ்ல வைக்கிற கழுதை இந்த காட்டு கழுதை வெண்டனே ஸ்டேட்டஸ்ல பெட்டி ஈ அடவி காடிதா நான் காட்றோம் பாருங்க நாம் சூஸ்தாம் சூடండి ஹalleluya ஹalleluya அத காட்ட முடியுங்களா அது எவரோ சூடகறதா
காட்ட முடியாதா சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க எல்லாம் மீரந்தரும் சப்போர்ட் செஸ்டார் ஹalleluya ஹalleluya இதெல்லாம் அவங்க தாங்க ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார் ஈவன் இப்டுக பிரபன் இயேசு கிறிஸ்துவாரும் மாட்டாடுச்சுனார் என்னது சாட்டஸ் விசுவாசிகள எல்லாம் பாத்துப்பீங்க விசுவாசல கூட நீங்க చూసుంటா சில பேருடைய நம்பர் உங்களுக்கு இருக்கும் கொంతమంది நம்பர் మీ దగ్గర ఉంటుంది ஆனால் அவங்க நம்பர்ல என்ன இருக்கும் ஐனோ வார் நம்பர் ஏமனது కొత్తగా వచ్చిన సినిమా యాక్టర్ ఉంటుందీరుకరింగ మీరు ఇక్కడ ఉన్నారు ఎప్పటికి ఒక సెకండ్ నాకు పడకాదు ఒక సెకండ్ లో కూడా మిమ్మల్ని లేపగలము హల్లెలూయా హల్లెలూయా ఎంద సినిమా పుదుస వరకూడదు ఏ సినిమా కొత్తగా రాకూడదు ఒడనే స్టేటస్ లో వెక్యం వెంటనే స్టేటస్ లో పెట్టడం ఒడనే లవ్ సింబల్ వెక్యం వెంటనే ఆ యొక్క లవ్ సింబల్ కూడా పెట్టడం ఏదది ఏదది మద ఇచ్చినాల్ కామ తృతుము వలన ఇరుకరంద కాటు కళ్ళదై ఉన్నటువంటి అడవి గాడిద ఇంద కాటు కళ్ళద ఆంద్రకు వేండం ఈ యొక్క అడవి గాడిదనే ప్రభువుకు అవసరము నల్ల కళ్ళద ఇల్లింగ మంచి గాడిద కాదు నల్ల ఒళ్ళంగా జపత్తుకు వరద అంద కళ్ళద ఇల్లై సగరమ ప్రార్థనకు వచ్చే గాడిద కాదు చూడండి அந்த தம்பிக்கு வந்து மைக் கொடுங்க மைக் படிங்க தம்பி இப்போதான் அட்டவணி எடுக்கிறார் அந்த தம்பி அந்த காட்டுக்கு அட்டவணி இப்போதான் தேடுது அட்டவணி இப்போதான் தேடுது அதுதான் అరణ్యమునకు అలా అలవాటు పడిన అడవి గాడిదవు అడవి గాడిదవు హల్లెలూయా హల్లెలూయా ప్రియమైన దేవుని పిల్లగలే ప్రియమైన దేవుని జనగమా నాన తంబి వంద ఒక డిగ్రేట పన్నని చెల్లి నా ననికాదు నా సొల్ల ఆ యొక్క తమ్ముని హేళన చేయాలని మేము చెప్పలేదు తిరుందను ఎల్లారు తిరుందను అందరూ మారుమనసు పొందాలి హల్లెలూయా హల్లెలూయా ఇంద వేదతిన మీద కన్ను ఇరకను చూపు ఉండాలి అంత తంబి ఆశీర్వాదమా ఇరుకన్నా ఎన్నడే నోకం ఆ తమ్ముడు ఆశీర్వాదంగా ఉండాలని సేవకుల యొక్క ఆశ ఉద్దేశం హల్లెలూయా 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 ఇంద కడుది ఇన కడుది అది ఈ గాడిద ఏమ గాడిద మద విచ్చేనా కామ తృతువ వలన పాస్టర్ పోనా కూడా మదికాదు ఇంద కడుది సేవకుల పోయిన కూడా మతించినటువంటి గాడిద విశ్వాసిగ పోనా కూడా విశ్వాసిగల పాత్తు పేసాదు ఇంద కడుది విశ్వాసుల పోతడు విశ్వాసతో మాట్లాడలేని గాడిద ఓ పేసలే కూప్టు వాంగ సాప్టను కూపడు ఆ ఎవరైనా మాట్లాడకపోతే వారిని రండి భోజనం పిలుస్తా ఎవరైనా మాట్లాడకపోతే కదా ఇది పేసవే పేసాదు ఎవరితో మాటనే మాట్లాడు సాపుడు ఎంగ కూపడు అంత కైద తింటామని కూడా పిలేదు గాడిద ఇంత కైదు వైరు రొమ్మ నాలే పోదు ఈ గాడిద కడుపు నిన్ననే చాలు ఇప్పుడు పారగ ఎత్తున పాస్ట్ పుట్టలా వందిరుకుంది రకరకమా వందిరుకుంది అనేక మంది రకరకాలుగా వచ్చి ఉన్నది హల్లెలూయా హల్లెలూయా రకరకమా వందిరుకుంది అనేక రకరకాలుగా పాస్ట్ పుట్టు వచ్చేసింది హల్లెలూయా హల్లెలూయా ఇది రొమ్మ నాలే పోదు కైదుకి ఈ గాడిద కడుపు నిండా ఉంటేనే చాలు యారు నానా వాహనం
இருக்கும் ஐன अनेகமான வாகனங்களும் கூட கலிக உண்டச்சு இந்த உலகத்துல எத்தனை தேவர்கள் இருந்தாங்க லோகம் अनेகமான தேவதல் உண்டாரு எல்லா தேவருக்கும் ஒவ்வொரு வாகனம் அன்னி தேவதலுக்கு ஒவ்வொரு வாகனம் உள்ளது என்ன வாகனம் எலி வாகனம் ஆயக்க எலுக வாகனம் மயில் வாகனம் ஐ நமலி வாகனம் சிங்க வாகனம் சிம்மமு வாகனம் அது கழுகு வாகனம் ஆயக்க கத்த வாகனம் இதெல்லாம் வாகனத்தினால எத்தனை தேவர் சொல்லுது இந்த விதங்க வாகனம் உள்ளது பைபிள் சபபடினது ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ஐன பிரபுவின் இயேசு கிறிஸ்துக்கோ கழுதை ஹalleluya காடிதா கழுதை காடிதா கழுதை காடிதா இப்போ அந்த கழுதை வருது இயேசுகிட்ட இந்த காடிதா இயேசு தகருக்கு வந்துంది எந்த கழுதை ஏ காடிதா மதிக்காத கழுதை மதிச்சலேனி காடிதா மதம் இச்சினாலே காம துருதுமவலனா இந்த கழுதை வீட்ல தன் அப்பா அம்மா தண்ணியே தந்தா கூட இந்த கழுதைக்கு காதல கேட்காது இந்த காடிதக்கு தலை தண்டளோ டீல் தூனுட்டு வினபடதோ தம்பி குடும்ப ஜோப 7 மணிக்கு தம்பி நீ கரெக்ட்டா 7 மணிக்குள்ள நீ வா அண்ணா அந்த கழுதைக்கு கேட்காது குடும்ப ஜோப சரிக்கு 7 கட்டலுக்கு பிரார்த்தனை ராவாலంటే இந்த காடிதா ரானே ராவோ எங்க வீட்ல ஒரு கழுதைக்குதுங்க மா இன்ட்ல கூட உண்டு சாரன் ஜபன் டைம் தான் ஏந்து அவனுக்கு வசனம் வரக்கும் ஆயக்க வாக்கியம் வரக்கும் அத ஃபர்ஸ்ட் வெளிய ஓடிடுவான் தான சதுவேசு பைட் வெளிய போதான் சாரன் அந்த கழுதைகளை கட்டணும்ங்க இட்வண்டி காடிதலன்னி கட்டாலி ஹalleluya ஹalleluya அந்த டைம்ல போய் கிச்சன்ல போய் சாப்பிட போவோம் அந்த கழுதை ஆயக்க சமயம்ல கிச்சனுக்கு போறதுக்கு தினதனிக்கு ஆ காடிதா ஹalleluya கட்டை அவித்து கொண்டிருக்கிறார் இந்த கட்டணு விப்புச்சுனாரோ இந்த கட்டை அவித்து கொண்டிருக்கிறார் இந்த கட்டணு விப்புச்சுனார் இந்த கட்டை அவித்து கொண்டிருக்கிறார் இந்த கட்டணு விப்புச்சுனார் எனக்கு இயேசு கிட்ட அந்த கழுதை வந்துச்சியோ எப்பளைன பிரபன் இயேசு தகருக்கு இங்க வச்சின அந்த காலிதா எல்லா பாவம் விடு இந்த கழுதை விட்டு ஓடிச்சி அன்னி பாவமும் காலிதை விடுச்சி பட்டி பாரி போயினது ஹalleluya 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 இத்தனை நாள் அந்த கழுதை எங்க இருந்துச்சுங்க இந்த ரோஜல காலிதை எக்கட உனது மத இச்சினால் காம துருதமவலன மத இச்சினால் காம துருதமவலன மத இச்சினால் காம துருதுமவலனா மத இச்சில இருந்த கழுதை காம துருதுமவல கலிக உண்ட ஐயோ காடிதா யார கிட்ட வந்து நிக்குது எவர் தேகர் வச்சு நிலபடுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் இடத்துல வந்து நிக்குது ஆகாஷ பூமியை சிருஷ்டிச்சன தேவன் தேகர் வச்சு நிலபடுனது எவ்வளவு அதிசயம் பாருங்க எంత அதிசயம் சூடு எவ்வளவு அதிசயம் பாருங்க எంత அதிசயம் சூடுండి கழுதை எல்லாம் யார் கிட்ட நிறைய இருக்கோ ஆக காடிதంత மாரி ఎక్కువగా எவர் தேகர் உண்டது தோபிக்கு கிட்ட அந்த கழுதை இருக்கு ஐயோ சாகர வார தேகர் உண்டுனது இந்த கழுதை வந்து எவ்வளவு பலவந்தா சுமக்கும் ஆக காடிதை எంత பருவైన மோயகலது கழுதை சொல்லாது இது பலு என்னால முடியாதுன்னு சொல்லாது ஆ காடிது நேனும் இந்த பரு மொயிலன்னு காடிது செப்பதோ எவ்வளவு அந்த சுமக்கு மரி எந்த பரு மொயகலதோ ஆனால் ஆண்டவராக இயேசு இப்படிப்பட்ட கழுதியை கண்டு கொண்டு ஐன பிரபன் இயேசு கிறிஸ்து வார் இட்டோண்டு காடிதுனு கண்டு கொண்டு எதிர இருக்க கிராமத்துக்கு போ வாசிங்க சாரி சிஸ்டர் லூக்கா இதுல சுவிசேஷம் வாசிங்க லூக்கா சுவார்த்தை சதுதாம் 19 அதிகாரம் லூக்கா சுவார்த்தை 19 அவர் எரிகோவிலே பிரவேசித்து இங்க பாருங்க நல்லா கேக்கலங்க அவர் எரிகோவிலே பிரவேசித்து வாசிது சார் దానిగుండా పోవుచుండెను దానిగుండా పోవుచుండెను ఇదిగో సుంకపు గుత్తదారుడైన ఇల్ల సిస్టర్ లూకా ఇప్పుడు పడింగ అపే పడ్చింగలే ఇంగ్లీష్ లో వచ్చినప్పుడు ఇద్దర్ని పిలిచి నీ ఎదుటనున్న గ్రామానికి వెళ్ళుడి అందులో మీరు ప్రవేశింపగానే కనబడను హల్లెలూయా హల్లెలూయా తమిళ వాసింగ அவர் ஒலிவமலை என்னப்பட்ட என்னப்பட்ட மலையின் அருகான அருகான பெத்பகே பெத்தானியா எனும் ஊர்களுக்கு சமீபித்தபோது தம்முடைய சீஷரில் இரண்டு பேரை நோக்கி சீஷர்கள் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை இந்த கழுதை குட்டி ஹalleluya என்னவாது ஒரு நாளும் ஒரு காலம்
ஏ தினமும் எப்ப நின்னடனோ இந்த கழுத குட்டி இந்த காரித பிள்ளை அதுக்கு வாசிங்க கட்டி இருக்க காண்பீர்கள் கட்டி இருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க அதை ஏன் அவிக்கிறீர்கள் என்று அது ஏன் என்று அவிக்கிறீர்கள் சொல்லும்போது யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள் கண்டார்கள் கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும்போது கழுதை குட்டி அவர் அவிழ்க்கும்போது அதற்கு உடையவர்கள் உடையவர்கள் குட்டியை ஏன் அவிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அது இயேசுவினிடத்துக்கு கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது எங்க இருந்துங்க கழுத எக்கட உள்ளது மதை இச்சினால இருந்துச்சு ஆம துருதும் வல்ல கழுகு உள்ளது இப்போ இது கழுத எது மேல் நடக்குது இப்போ கழுத தேனி மீது நடச்சுன்னது பட்டணத்தின் வீதி எல்லாம் சுத்த பொன்னாமி பட்டணத்தின் வீதி எல்லாம் சுத்த பொன்னாமி அங்கு ஆடுவோரும் பாடுவோர் கோடா கோடி அங்கு கழுதை எது மேல நடக்குது இப்போ கழுதை தேனி மீது நடச்சுன்னது பட்டு வஸ்திரங்கள் மேல நடக்குதுங்க பட்டு வஸ்திரங்கள் மேல நடச்சுன்னது ஹalleluya ஹalleluya இந்த கழுதை பட்டு வஸ்திரம் மேல நடக்குது கழுதை பட்டு வஸ்திரம் மேல நடக்குது அதுக்கு வாசிங்க சரா இயேசுவை அதின் மேல் ஏற்றினார் இயேசுவை அதின் மேல் ஏற்றினான் இப்போ இயேசு எங்க இருக்கிறார் இந்த கழுதை மேல் ஏறி இருக்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்துவார் கழுதை மீதே ஏக்குனாரோ இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள் அவர் போகையில் அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள் வஸ்திரங்களை வழி தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்ரிக்கப்பட்டவர் சோத்ரிக்கப்பட்டவர் பரலோகத்திலே சிஸ்டர் ஹalleluya ஹalleluya சன தேங்க்ஸ் பிரதர் பொண்டே ஹalleluya ஹalleluya இங்க பாருங்க வருகிற ராஜா வருகிற ராஜோ பிரைஸ் தி லார்ட் ஹalleluya இங்க தான் சப்ஜெக்ட்க்கு நாம வர போகிறோம் நம்ம சப்ஜெக்ட்க்கு வந்துனோம் இப்போ எதிர இருக்க கிராமத்துக்கு போயிட்டு கழுத குட்டியை கட்டிர்க்க காண்பீர்கள் ஆக எதிர காணுன காரதனும் காரதனும் கட்டப்பட்டு சூச்சாரு ஹalleluya ஹalleluya அது அவுத்து கொண்டு வாங்க நான் தான் விப்பு கொண்டு ரெண்டு இப்போ அவுத்து கொண்டு வந்தாங்க யார் விப்பு கொண்டு வச்சார் இப்போ அவுத்து கொண்டு வந்து இயேசு கிட்ட வந்துச்சு அது விப்பு கொண்டு இயேசு தகருக்கு வச்சினது இயேசு இந்த கழுத மேல் ஏறறாரு இயேசு கிறிஸ்து காரத மீது ஏக்குச்சுனார் இப்போ இயேசு கழுத மேல் பவனியாய் போறாரு இயேசு கிறிஸ்து ஒரே முகா ஜனங்களனா சொல்றாங்க பிரசனத்தை ஏம் ஜனசமூகம் ஏமண்டா என்ன சொல்றாங்க கர்த்தருடைய நாமத்துக்கு வருகிற ராஜா ஹalleluya இயேசு பிரபு வருகிற ராஜா ஹalleluya இயேசு பேட வச்ச ராஜோ ஹalleluya 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 மாமுல மைக்க குத்துட்ட நல்லா இருக்கு ஹalleluya ஹalleluya வருகிற ராஜா இயேசு பிரபு பேட வச்ச ராஜோ இந்த ராஜா எப்ப அபிஷேகம் பெற்றார் இந்த ராஜா எப்ப அபிஷேகம் பண்ணார் யாராவது சொல்ல முடியுங்களா யாரும் சொல்லலரா இந்த ராஜாவை யார் அபிஷேகம் பண்ணினது இந்த ராஜாவை யார் அபிஷேகம் செய்தினது இப்போ நம்ம படிச்சோம் சாலமோன் இப்போ சாலமோன் ராஜன மன சதுவா அபிஷேகம் பண்ணி கழுதை மேல ஏத்தி அவரை பவனியா கடத்தி கொண்டிருக்காங்க அபிஷேகம் செய்து கழுதை மேசி ஊருக்கு ஊரேகப்பா செய்துனார் இப்போ இந்த ராஜாவை யார் அபிஷேகம் பண்ணினது இவர் அபிஷேகம் செய்தினது ஒருவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் ஆகணும்னா ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜுகா கவாலంటే நிச்சயமாய் ஒருத்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும் நிஜமுகா ஒருத்தர் அதனை அபிஷேகம் செய்யணும் அந்த தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் அதினூறு தாவீதின ராஜுகா அபிஷேகம் செய்தார் யார் ராஜாவை அபிஷேகம் பண்ணது தாவீது தாவீதின ராஜுகா இவர் அபிஷேகம் செய்தினது தீர்க்கதரிசி சாமுவேல் பிரவர்த்தையின சாமுவேல் எப்படி அதிகாரமா இவரை ராஜான்னு சொல்ல முடியும் அதிகாரமான ராஜன்னு சொல்லகலமோ ஹalleluya 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 எப்படி ராஜாவன் சொல்ல முடியும் ராஜன்னு சொல்லகலமோ யார் இவருக்கு இந்த ராஜா பட்டத்தை கொடுத்தது ராஜ பட்டான இன்னைக்கு இச்சினது யார் இந்த இயேசுக்கு அபிஷேகம் பண்ணினது இயேசு கிறிஸ்துக்கு எவர் அபிஷேகம் செய்தினது இன்னைக்கு நாம் பைபிள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தினமும் பைபிள் தீசுக்கு வந்து இது குறித்து தெரியுமா இது குறித்து உங்களுக்கு தெரியும் வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 26 ஆம் அதிகாரம் மத்தேயு சுவார்த்தை 26 ஆறுல இருந்து வாசிங்க ஆறுல இருந்து இயேசு பெத்தானியாலோ குஷ்டரோகி అయిన సీమోను ఇంట ఉన్నప్పుడు యేసు బెత్యానియాలో కుష్టరోగి అయిన సీమోను ఇంట ఉన్నప్పుడు ఒక స్త్రీ మిక్కిలి విలువగల అత్తరుబుడ్డి తీసుకొని ఆయన యద్దకు వచ్చి ఆయన భోజనమునకు కూర్చుండగా దానిని ఆయన తల మీద పోసెను
శిష్యులు చూసి కోపడి ఈ నష్టం ఎందుకు దీనిని గొప్ప వెలకు అమ్మి బీదలకు ఇయ్యవచ్చునే అనిరి హల్లెలూయా తమిళ వాసింగ్ సిస్టర్ యేసు బెత్తానియావில் కుష్ఠరోగியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ ஊற்றினார் எதிர்ப்பு வந்தது அப்படி கூட ஆட்டங்கம் கலகினது அது கீழே படிக்கும் போது பார்த்து சொல்றாங்க எதற்கு உயர்ந்த விலைக்கு விற்று இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார் ஹல்லேலூயா அப்ப இயேசு என்ன சொன்னாரு இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை இந்த ஸ்திரீயே தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்னிடத்தில் அவர் நற்கிரியை செய்திருக்கிறார் ஹல்லேலூயா தெலுங்குல ఆది మాధవ చదువు యేసు సంగతి తెలుసుకొని యేసు ఆ సంగతి తెలుసుకొని ఈ స్త్రీ నా విషయమై ఈ స్త్రీ నా విషయమై ఒక మంచి కార్యము చేసింది హల్లెలూయా 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 இங்க பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு சொல்றாரு அவளை நீங்க எதுவும் சொல்லாதீங்க இந்த பெண் என் விஷயமாய் ஒரு நல்ல காரியம் பண்ணது ஹல்லேலூயா ஒரு நல்ல காரியம் பண்ணினது இன்னைக்கு விசுவாசியே இயேசுக்காக நீ என்ன நல்ல காரியம் பண்ணிருக்கிறாய் ஹல்லேலூயா இயேசுக்காக என்ன நீ நல்ல காரியத்தை பண்ணிருக்கிறாய் இயேசுக்கு ஏ மஞ்சி காரியம் செய்யுனா அது நாள சொல்ல முடியுமா நீங்க சொல்லலரா சட்டி யோசித்து பார்க்க வேண்டும் ஒருசாரி நீ ஆலோசிச்சு சூடுங்க ஆனால் அங்க இருக்கவங்க எல்லாம் கேலி பரியாசம் பண்ணினார்கள் அங்க இருக்கவங்க எகதாலி செய்தார் அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசினார்கள் அவங்க ஒரு ரகங்கா மாட்லாடினார் இந்த வெள்ள நிறைந்த இந்த தைலத்தை இப்படி வேஸ்ட் செய்கிறாய் எందుకు விலுகலின அத்தரபுடின எందుకు நீ நஷ்டப்படுத்துச்சுண்டா ஹalleluya ஹalleluya இது விற்று தீனினி அம்மி என்ன செய்யலாம் ஏம் செய்யலாம் अनेகருக்கு अनेக ஏழைகளுக்கு अनेக பீதலுக்கு கொடுக்கலாம் அல்லவா இவச்சு கதா ஹalleluya 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 ஆனால் இயேசு என்ன சொல்றாரு பிரபுவே இயேசு கிறிஸ்துவார் ஏமன்றார் இந்த ஸ்திரீ ஈ ஸ்திரீ எனக்காக ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி இருக்கிறார் நாகொருக்கு ஒரு மஞ்சி காரியம் చేసి ఉన్నది இவள எது நீங்க சொல்லாதீங்க ஈமன ஏமி மீரு தொந்தர பெட்டகண்டி பிரைஸ் தி லார்ட் ஹalleluya 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 இந்த ஸ்திரீ எனக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணி இருக்கிறார் ஈ ஸ்திரீ நாகொருக்கு ஒரு மஞ்சி காரியம் చేసి ఉన్నది இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிரியமான விசுவாசியே யாருக்கு வந்த பிரியமான விசுவாசி ஆண்டவருக்காக என்ன நல்ல காரியத்தை பண்ணியிருக்கிறார் பிரபு கொருக்கு நீ ஏமி மஞ்சி காரியம் செய்து உனா இந்த காரியம் எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது காரியம் எட்டுவண்டி காரியமாக உனது இன்னைக்கு எல்லாவற்றையும் அழுக்க வேண்டும் இவன்னிட்டினி விப்பபடாலி ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாசிக்கலாம் யோவான இந்த சுவிசேஷம் 12 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க யோவான் சுவார்த்தா 12:13 சதுக்கு சீக்கிரமா வாசிங்க யோவான இந்த சுவிசேஷம் ఖజ్జూరపు మట్టలు పట్టుకొని ఖజ్జూరపు మట్టలు పట్టుకొని ఆయనను ఎదుర్కొనబోయిన ఆయన ఎదుర్కొనబోయిన జయము జయము ప్రభు పేరట వచ్చుచున్న ప్రభు పేరట వచ్చుచున్న ఇశ్రాయేలు రాజు ఇశ్రాయేలు రాజు హల్లెలూయా 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 ఎప్పు ఒక అధికారం పెట్టారు ఇశ్రాయేల్ రాజా ఎన్ను என்ன செய்ய வேண்டும்
ఇక్కడ పాస్టర్ నిలబడకున్నారంటే ఏమి చేయాలి అభిషేకం చేదాదాం ఇడతల ఒక పాస్టర్ నాం నిక్క ముడియ అభిషేకం చేసినైతే ఈ స్థలములో పాస్టర్ నిలబడ అభిషేకం பண்ணாமல் పాస్టర్ నిక్క ముడియాలి అభిషేకం చేయలేని పాస్టర్ నిలవలేరు అదకిన எல்லா ஒரு தகுதி இருக்குது దానికన్న తగిన అర్హత ఉండాలి సాధారణమైన మనిషికి ఎప్పటిపట కార్యం என்றால் సాధారణమైన మనుషులకే ఇటువంటి కార్యం అంటే ఆంద్రే కూడా సేమ్ అదేదా మాట్లాడనారో అవర గురించి ఏలనమై பேசுறார்களோ అవర గురించి ఎవరు హేలనగా మాట్లాడుతున్నారు అవన పాతి சொல்றாரு వారిని చూసి చెప్పుచున్నారు ఇంద పెన్ ఎన్ విషయం ఒక நல்ல కార్యం పనినా ఈ శ్రీ నాకొరకు ఒక మంచి కార్యము చేసినది హల్లెలూయా హల్లెలూయా అదకే వాసింగ వాసింగ బీదలెల్లప్పుడు మీతో కూడా ఉన్నారు సిస్టర్ కృతోలగలే పిడితుకొండు కృతోలగలే పిడితుకొండు అవర్కి ఎదుర్కొండు పోగుంబడి పొరపట్టు అవర్కి ఎదుర్కొండు పోగ పొరపట్టు ఓసన్నా ఓసన్నా కర్తుడియ నామతినాలే వరుగరే కర్తుడియ నామతినాలే వరుగరే ఇశ్రవేలిన్ రాజా ఇశ్రవేలిన్ రాజా స్తోత్రికపట్టవర్ స్తోత్రికపట్టవర్ ఎంద్రు ఆర్భరితార్గల్ ఆర్భరితార్గల్ హల్లెలూయా హల్లెలూయా యార్ ఆర్భరితార్గల్ ఎవరు కేకల వేసి యార్ ఆర్భరితార్గల్ ఎవరు కేకల వేసి ఓసియన్ కుమార్తియే ఓసియోను కుమార్తె ఓసియన్ కుమారనే ఓసియోను కుమారుడా జకరియా 9:9 వాసికలాంగ జకరియా 9:9 శిగరమా శిగరమా ఇంగక ఓవర్ సియన్ కుమార్తె సియన్ కుమారన యాన్ ఒకన్నగరింగ ఇప్పుడు సియోను కుమారు సియోను కుమార్తె ఆలు కూర్చోనున్నారు సియోను నివాసులారా బహుగా సంతోషించుడి సియోను నివాసులారా బహుగా సంతోషించుడి హల్లెలూయా హల్లెలూయా అమ్మ సంతోషిల్లమ్మా అమ్మగారు అయ్యగారు మీకు సంతోషం లేదు రాజా వందరుకరారమ్మా రాజుగారు వచ్చి ఉన్నా హల్లెలూయా హల్లెలూయా రాజా వందరుల వందరుకరారమ్మా రాజు మీ దగ్గరికి వచ్చి ఉన్నా ఓ సియోను బ్రదర్ ఓ సియోను కుమారుడా ఓ సియోను సిస్టర్ ఓ సియోను కుమార్తె ఎక్కడ సంతోషం ఎక్కడ మీ సంతోషం సియోను నివాసులారా సియోను నివాసులారా బహుగా సంతోషించుడి బహుగా సంతోషించుడి అందరూ ఒక చేతుల అల్లెలు చెప్పదామా ఎల్లారు ఎల్లారు కంగళం ఎత్తి హల్లెలూయా హల్లెలూయా సియోను కుమార్తెలారా బహుగా సంతోషించుడి యెరూషలేము నివాసులారా యెరూషలేము నివాసులారా ఉల్లాసముగా ఉండుడి ఉల్లాసముగా ఉండుడి హల్లెలూయా హల్లెలూయా తమిళ వాసింగ సియోను కుమార్తెయే సియోను కుమార్తె అమ్మా సియోను కుమార్తెయే సియోను కుమార్తె కోటవై ఎత్తిని వేరుకు కోటవై ఎంత మంది ఈ విధంగా ఆవలింపు వస్తున్నది మెసేజ్ చూడది ఎలాగో తూకం వర మరిగదు ఇక్కడ మేము చెప్పేది మీకు నిద్ర వచ్చినట్టుగా ఉన్నది ఆ నా కర్తర్ ఉంగట ఇల్ల ఆయన ప్రభువైన యేసుక్రీస్తు మీ దగ్గర లేదు కర్తర్ ఉంగట ఉన్నారన ఎంత తూకం వరాదు ప్రభు మీ దగ్గర లేకపోతే మీకు నిద్ర రాదు ఏ మైకమ వరాదు ఏ మైకమ రాదు మన ప్రియా సిస్టర్ నైట్ డ్యూటీకి కూడా పంట వరాంగ మన ప్రియా సిస్టర్ గారు నైట్ డ్యూటీ కూడా చేసి వస్తారు ఆనాలు అనికి వెళ్ళి కాం కూడా చెప్పదకు వందరుకరాంగ ఆమె శుక్రవారం కూడా ఉపవాస ప్రార్థన కూడా వచ్చారు రెస్ట్ ఎత్తుకలా అల్లయా ఆమె విశ్రాంతి తీసుకొని ఉండొచ్చు అందు వాంచ నా జెబిక వేండు ఆమెకు వాంచ నేను ప్రార్థించాలి నా ఆండు గట ఇర్కే వేండు నే ప్రభు దగ్గర ఉండాలి ఆనాల్ చర్చికి వందాదా నొంజ పేరుకు ఆయన కొంతమంది మందిరానికి వచ్చినప్పుడే ఆవులింపు ఈ రకంగా వదులుతారు హార్ట్ అటాక్ అంగన వందరుపోదు మీరు ఆ విధంగా చేస్తే హార్ట్ అటాక్ రావచ్చు హల్లెలూయా 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 సియోను కుమార్తెయే సియోను కుమార్తె ఎంగ ఎక్కడ ఆలయతల మందిరములో ఇవరు సొడద పాతా నాల నాల సాబడాద మారి సోల్రారు ఇవరు అయ్యో హల్లెలూయా హల్లెలూయా సియోను కుమార్తెయే సియోను కుమార్తె ఏనా చెయ్యి మిగవం కలికూరు ఆ మిగవం కలికూరు యెరూషలేము కుమార్తెయే యెరూషలేము కుమార్తెయే గంభీరి గంభీరి హల్లెలూయా హల్లెలూయా అంబి తరుణ్ గంభీరి గంభీరంగా కేకలవేయి హల్లెలూయా హల్లెలూయా సినిమా థియేటర్ లో పోయి ఇబ్డ అవకానుగరా సినిమా థియేటర్ లో పోయి ఇదగా కూర్చొని ఉంటావ్ హూ 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 ఇన్నా నాటో ఆ విధంగా నాట్యం చేస్తున్న ఇన్నా పాటో ఆ విధంగా పాటలు ఇన్నా విజిల్ ఏమి విజిల్ ఏమ వాయ ఆండర్ ఊమే పనిడువారు మీ యొక్క నోరును ప్రభు మూగవాడగా చేస్తా కై ఇబ్డిదాం పోవం వరాదు ఇబ్డి వరాదు మీ చేతులు ఈ విధంగా వంకరగా పోతుంది యార్కు ఎవరికి సియోను కుమారునికి సియోను కుమారుడికి సియోను కుమారు ఎంగ పోనా సియోను కుమారు ఎక్కడికి పోయా ఆండుకు పిడికాద అడతల పోనా దేవునికి కానిటి పనికి స్థలానికి వెళ్ళా కాలు నా మారా ఇబ్డిదాం పోవ కాలు ఇబ్డిదాం పోవ మీ కాలు కుంటి కాలుగా మారుతుంది ఎంగ
எக்கடா ஆண்டவருக்கு விரோதமான இடத்துக்கு போனா தேவனுக்கு விரோதமான ஸ்தலமுனக்கு வெళ్లితే ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்துக்கு போனா தேவனுக்கு காரணட்டு பணிக்கு வெళ్లితే எல்லாவற்றையும் ஆண்டவர் மாத்திடுவார் அன்னி பிரபன் இயேசு கிறிஸ்துவன் மாறுஸ்தா ஹalleluya ஹalleluya சீயோன் குமாரத்தியே சீயோன் குமாரத்தி நீ கம்பீரி நீ கேக்கல நீ கம்பீரி கம்பீரமா கேக்கல ஓ சீயோன் குமாரனே ஓ சீயோன் குமாரடா நீ கம்பீரி நீ கேக்கல வேயே ராஜா ராஜோ உன் ராஜா நீ ராஜோ உன் அருகிலே வந்திருக்கறா நீ பிரக்கன வச்சுண்டா உன் ராஜா உன் அருகிலே வந்திருக்கறா ராஜு நீ பிரக்கன வச்சுண்டா உன் காரியத்தை விடுதலை ஆண்டவர் ராஜா மாற்ற போகிறார் நீ காரியம் விடுதலைக்காக பிரபு மாற்ற போறாரோ இன்னைக்கு சீயோன் குமாரத்து கொஞ்சம் பேர் வந்து ஓடி கூட ஓடி போட்டுக்கறாங்க கொஞ்சம் வந்து சீயோன் குமாரல வச்சி வெళ్లిపోయా ஹalleluya ஹalleluya எப்படி ஆண்டவர் சீயோன் குமாரனை ஆசீர்வதிப்பார் எல்லா சீயோன் குமாரனை பிரபு ஆசீர்வதிக்கலடோ ஹalleluya ஹalleluya வாரத்துல ஒரு நாள் நாம் ஆராதிக்க வருகிறோம் வாரానికి ஒரு ரோஜு பிரபுని ஆராதించుటకు వస్తాం ஒரு நாள் ஆராதிச்சால் எப்படி ஆராதிக்கணும் ఒక దినం ఆరాధించను ఏ రీతిగా సరపాయ వల్లమయా నీతియా ఆరాధిక வேண்டும் సక్రమగాను నిజముగాను యదార్థముగాను ఆరాధించాలి ఇవిగల్లం ఆண்டவர் అవిక్కదా ఈ భూమికి ఆண்டவர் వంద ఇవన్నీ విప్పిటికే ప్రభువైన యేసుక్రీస్తు వారు భూలోకానికి వచ్చారు ఇవిగల్లం ఒడికదా ఆண்டவராக యేసు వంద ఇవన్నీ పగలగొట్టుటకు యేసుక్రీస్తు వారు వచ్చారు హల్లెలూయ சோமலோடனா ஒரு பையன் படிச்சான் ஒரு தம்புடு చదివాడు இப்போ நல்ல பெரிய நாயிட்டுகரா அவன் சென்னையில அங்க வர்க் பண்றான் இப்போ வாட பெத்தவாடை சென்னை பட்டணம்ல வாட உத்தியோகம் చేస్తున్నాడు அவன் ஒக்கறான் ஸ்டேட்டஸ்ல வைக்கறான் அவன் அதன ஸ்டேட்டஸ்ல பெடுச்சுனாடு அவன் காதல் தோல்வியோனவ தெரியல ஆயின ஒருவேளை காதல் அது பெயிலடைந்தோ நம்ம தெரியதோ காணி அவன் பயங்கரமா வைக்கறான் அப்படி பயங்கரங்கா படுச்சுனாரு நான் ஒரு நாளைக்கு போன் பண்ணே கேக்க போகிறேன் ஒரு ரோஜு அத்தனை அவனுக்கு அம்மா இல்ல அப்பா கிடையாது ஆ அப்பா தம்மனுக்கு அம்மா லேது நாங்க அந்த சில்ட்ரன் ஹோம்ல அவன ரொம்ப பாசமா நாங்க அவன கவனிச்சோம் ஆயக்க தம்மன்னு சரி பிரேமத்தோ சில்ட்ரன் ஹோம்ல காப்பாடியாரு அவன் சில்ட்ரன் ஹோம்க்கு மட்டும் நல்லதா இருந்தா அப்ப சில்ட்ரன் ஹோம்ல கூட மாதிரி பாகனே உண்டாரு இப்ப அவன் ஸ்டேட்டஸ் நான் பாக்குறேன் எல்லாம் ஆயின ஸ்டேட்டஸ் நான் அன்னி చూస్తుండేటప్పుడు என்ன நான் ஓ பாப்பான்றான் அது ஏமோமோ பெர்த்தா உண்டாரு எங்க இருக்கற பாப்பான்றான் இவர் எக்கட உண்டா பாப்பான்டா அவன தேடி நிக்கற பாப்பான்றான் சுவாரு விப்புகொண்டு வச்சுனார் ஹalleluya ஹalleluya அவர் ராஜாதி ராஜா ஆயன ராஜாதி ராஜு ஆனால் அவர் பவனியாய் போறாரு ஆயன பவனிகா வெళ్ళுச்சுனார் எல்லாரும் எல்லாம் ஓசன்னா சத்தத்தை கேக்குறாரு பிரஜலந்திரம் ஓசன்னா ஓசன்னா மகிழ்ச்சியாய் போகிறாரு நம்முடைய ஆண்டவர் சந்தோஷமா வெళ్ళுச்சுனார் மன பிரபு அதே லூக்கா அது வாசிங்க கடைசி வாசிங்க சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு எருசலேம் குமாரத்தியே எருசலேம் குமாரத்தியே கம்பீரி கம்பீரி இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் ஹalleluya ஹalleluya லூக்கால நாம் பார்க்கும்போது லூக்கால நம்ம சுசட்டப்போ ஜனங்கள் எல்லாம் ஓசன்னா ஓசனா ஓசனான்னு சொல்லி ஒரு சத்தத்தை அவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆயக்க லூக்காஸ் வார்த்தல ஓசனா ஓசனான்னு பிரஜல் ஆர்ப்பாட்டம் இயேசு மகிழ்ச்சியா இந்த கைதின் மேல் போய் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவர சந்தோஷமா காரதம் மீது வெళ్ళுச்சுனா எருசலேம் தேவாலயத்தை பார்த்து என்ன செய்தாரா எருசலேம் தேவாலயம் சூசி ஏமன்னாரோ வார்த்தை வாசிங்க சார் லூக்கா 19வது அதிகாரம் லூக்காஸ் வார்த்த 19 40ங்களா இயேசு ஆயன சூசி ஏச்சாரு దానికి ముందు చదువుమా దానికి ముందు ప్రభు పేరట వచ్చిన రాజు స్తుతింపబడును గాక
मौन मंदिर கல்லுங்க பறக்க ராள்ளு பறக்கத்துது அதுக்கே வாசிங்க கடைசி நம்ம முடிக்கலாங்க அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டது கண்ணீர் விட்டார் ஹalleluya ஹalleluya அம்மா இயேசுவை பார்த்து கண்ணீர் விடுகிறார் அம்மா இயேசுவை நினைச்சு ஏడ్చుచున్నார் இயேசுவை பார்த்து கண்ணீர் விடுகிறார் இயேசுவை நினைச்சு கண்ணீர் விடுச்சுచున్నார் ஜனங்களா ஓசன்னா ஓசன்னா ஆர்ப்பரித்தார்கள் பிரஜலந்தா ஓசன்னா ஓசன்னா ஆர்ப்பரித்தார் இயேசு மகிழ்ச்சியா இப்ப கைதின் மேல் வந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சந்தோஷமுதோ காரத மீத வந்து இப்போ வந்து என்ன சொல்றாரு என்ன செய்றாரு ஆண்டவர் இப்போ பிரபு ஏம் చేస్తున్నார் இயேசு உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிறார் பிரபுவின் இயேசு கிறிஸ்து வாரு நின்னு சூச்சி இயேசு உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிறார் இயேசு நின்னு சூச்சி ஏడ్చుచున్నார் இன்னிக்கே நீ மனம் திரும்புவாயா இந்த தினமே மாறு மனசு பொந்தகலவா இன்னிக்கே மனம் திரும்புவாயா இந்த தினமே மாறு மனசு பொந்தகலோ அந்த வாசி சிஸ்டர் இயேசு பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது அதற்காக கண்ணீர் விட்டு அழுதாராம் ஹalleluya இயேசு என்ன செய்தாரு இயேசு ஏம் చేశారు அம்மா அவர் சும்மா இல்ல உன்னை பார்த்து அம்மாகார ஆமென சூசுகொண்டு மீது ஒவ்வொரு நாளும் இயேசு உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ரோஜு நின்னு சூசி பிரபு கண்ணீர் விட்டு ஏడ్చుచున్నார் உன் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி நீ ஒக ஜீவிதம் மாறாலனி நீ ஆசீர்வாதம் மாறக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதமா உண்டாலனி இயேசு என்ன செய்றாரு இயேசு ஏம் చెప్తా நீ கண்ணீர் விட தேவையில்லை நீர் ஏழ்வல்சின பண்ணி லேது ஆண்டவர் உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிறார் பிரபு இயேசு கிறிஸ்து வாரு நீ பேரட கண்ணீர் உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிறார் நின்னு சூசி கண்ணீர் விட்டு உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிறார் நின்னு சூசி கண்ணீர் விட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியாய் வந்த ஆண்டவர் சந்தோஷமா చాలా உற்சாகமா వచ్చిన தேவன் கண்ணீர் விட்டு தேவாலயத்துல போய் என்ன செய்தாரு ஆ கண்ணீர் விட்டு தேவாலயத்துல எம் చేసాడో தேவாலயத்துல நடக்கிற எல்லா அட்டுயமான காரியங்களை பார்த்து கோபப்படுகிறார் ஆ தேவாலயம் ஜென அபவித்திர காரியங்களை சூசி பிரபு கோபப்படுச்சுனார் ஹalleluya ஹalleluya யாரார பார்த்து கோபப்படுகிறார் எவனு சூசி கோபப்படுச்சுனார் வேதபட்டத எத்தனைவங்க பார்த்து கோபப்படுகிறார் வேதபட்டம் தேகுண்ட வாரம் சூசி துக்கப்படுச்சுனார் பாட்டு பாடும்போது கை தட்டாம பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிறார் பாட்டு பாடும்போது சப்பட்டு கொட்டுண்ட வாரம் சூசி பிரபு கோபப்படுச்சுனார் இன்னும் கூட விசுவாசிங்க முழுக்க நானே சேர்த்துட்டீங்க இன்னும் கூட விசுவாசுன சம்பூர்ண பாப்திசம் பொந்துகொண்டுனார் இன்னும் கூட சில பேருக்கு ஜெபம் வரல அவளோ பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிறார் இப்போ கூட கொத்தமந்திக்கு பிரார்த்தனை ராவட வாரம் சூசி கோபப்படுச்சுனார் அவளோ பார்த்து ஆண்டவர் அழுகிறார் வாரம் சூசி பிரபு ஏడ్చుచున్నார் இதெல்லாம் மாற வேண்டும் இவன்னி மாறாலி இதெல்லாம் மாற வேண்டும் அதுதான் ஆண்டவர் அவர்க்க வந்தாரு அதே பிரபன் இயேசு கிறிஸ்து வாரு விப்புட்டுக்கு வச்சார் அவர்க்கதா ராஜாவாய் ஆண்டவர் வந்தார் ஆயின விப்புட்டுக்கு ராஜாவா வச்சார் ஆண்டவர் ராஜாவாய் வந்தார் ஆயின ராஜாவா வச்சார் ரட்சிக்க ராஜாவாய் வந்தார் ரட்சிச்சிட்டுக்கு ராஜாவா வச்சார் உன்னை மீட்டெடுக்க ராஜாவாய் வந்தார் நீ ரட்சிச்சிட்டுக்கு ராஜாவா வச்சார் வாழ்க்கை ஆசீர்வாதம் கொடுக்க நீ ஜீவிதத்துல ஆசீர்வாதம் பெற்றுட்டகோ இன்னைக்கு மனம் திரும்புவாயா இதினமே மாறு மனசு பொந்தல இன்னைக்கு மனம் திரும்புவாயா இதினமே மாறு மனசு பொந்தல கர்த்தரின் வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக பிரபன் இயேசு கிறிஸ்து மாட்டுல ஆசீர்வதிச்சனு காக்க இந்த வாரம் நடக்கிற சம்பவங்கள் ஆசை சொல்ல ஆசையா இருக்கு இந்த வாரம் நடக்கிற காரியக்கிரம சப்புட்டு காசு படுச்சுனா இந்த வாரம் வெள்ளி கிழமை குட் ஃப்ரைடே இதினமும் சுக்கிரவாரம் குட் ஃப்ரைடே சரியா 9:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கப்படும் சரியா 9 கண்டலுக்கு ஆராதனை ప్రారంభించబడணும் நீங்க பேசே பேர் கொடுத்திருக்கிற நீங்கள் எவரோ மாட்டாடு பேர் இச்சிட்டு மீரோ انا பயங்கரமான கொடூரமான வெயில் இருக்குதுனால மரி எக்குவா எண்ட உண்ணந்தவலனா கரெக்ட்டா சொன்ன நேரத்துக்கு நீங்க அத முடிக்கான் பாக்கி கேட்டுக்கொள்கிறீங்க சரியா மீ கிச்சன சமயவுல முகின்சலனி பிரேமத்தோ எச்சரிச்சுனா ஓவருக்கு 15 நிமிஷம் ஒக்கொக்கருக்கு சரியா 15 நிமிஷம் மட்டுமே ஹalleluya ஹalleluya அந்த 15 நிமிஷத்தை நீங்க மீறாதீங்க தயச்சே 15 நிமிஷம் மிஞ்சக்கூடாது அந்த 15 நிமிஷத்துல ஆவியானவர் உங்களை எப்படி கொண்டு போறார் அந்த விதத்துல நீங்க பேசன் பாக்கி கேட்டுக்கொள்கிறீங்க ஆத்மாவே தேவன் 15 நிமிஷத்துல ஏ ரீதியா தீஸ்கோ போறதுன்னு தான் பிரகாரம் பே நடப்பண்டி ஆனா நிறைய பேர் சுகர் பேஷண்ட் अनेक மந்தி சுகர் பேஷண்ட்ஸ் பிபி மாரலக்கறாங்க अनेक மந்தி பிபி ரகரகால அவங்களுக்கு நம்ம கோஆப்பரேட் பண்ணனும் வாரி கூட நம்ம கோஆப்பரேட் செய்யாலி காத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரபன் இயேசு கிறிஸ்து மீம் ஆசீர்வதிச்சனும் நேரத்தோடு வாங்க சமயానికి ரெண்டு அந்த நாளில் ஆண்டவர் எந்த நேரத்தோடு முடிப்பாரோ ஆ தினமும் பிரபன் இயேசு ஏ சமயல முகின்ச போறதுன்னு முடித்து நம்ம
ஆசீர்வாதமா கடந்து செல்லலாம் முகிஞ்சுகொண்டு ஆசீர்வாதமா பயல்தேர்தாம் அடுத்த வாரம் ஈஸ்டர் ஆராதனை அடுத்த வாரம் ஈஸ்டர் சண்டே சரியாய் 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கப்படும் சரியாய் 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கப்படும் 11 மணிக்கெல்லாம் ஆராதனை முடிக்கப்படும் 11 மணிக்கு ஆராதனை முகிம்பப்படும் நீங்கள் வீட்டுக்கு சென்று கூட பண்டிகளை நீங்கள் அனுசரி கண்பாய் கேட்டுக்கொள்கிறேன் வீட்டுக்கு வெళ్లి மீ பண்டிகను ஆசரించవలని ప్రేమతో తెలియపరచుకొనుచున్నాం நம்ம ரொம்ப நாளா இருந்து ஸ்பெஷல் காணிக்கை எடுக்காதது ஸ்பெஷல் காணிக்கை திங்க அநேக ரோஜலైనది அடுத்த வாரம் உங்களுக்கு ஸ்பெஷல் காணிக்கை எடுத்துட்டு வாங்க வச்சே வாரம் ஸ்பெஷல் காணிக்கை தயச்சேசி మీరు తీసుకోన రండి మాదతకు ஒரு முறை தான் அந்த ஸ்பெஷல் காணிக்கை நம்ம எடுக்க போறோம் நேலக்கு ஒரு ரோஜு மட்டுமே ஸ்பெஷல் காலுகுன తీయబడను 200 ரூபாய் நீங்க சேர்த்து வச்சா கூட ஒரு ஒரு ஆல் 200 கூட ஒவ்வொரு மனுஷன் சேர்த்து பெட்டே எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் எంత ஆசீர்வாதமா உண்டு சூடండి அந்த ஸ்பெஷல் காணிக்கை கூட 1 ரூபாய் 2 ரூபாய் ఆయొక్క స్పెషల్ కానుకలు కూడా 1 రూపాయి 2 రూపాయలు ఈ మరి పొట్ట ఈ ఊళ్ళం ఎప్పుడు నడకు ఈ రీతిగా వేస్తే ఈ పరిచర ఏ విధంగా జరుగును ఇనికి ఒక పెట్రోల్ ఉడ వెల ఎవల తెలుగులా ఇది పెట్రోల్ ఖరీదు ఎంత తెలుసా ఎల్లమే వెల ఉయంద కొండ్రుకు మరి అన్ని ఖరీదు పెరిగిపోయినది హల్లెలూయా హల్లెలూయా మీకు అన్బై నేను சொல்றேன் ప్రేమతో హెచ్చరిస్తున్నా మాదతల ఒరుముడ అంత స్పెషల్ కానికై నెలకు ఒక రోజు మాత్రమే స్పెషల్ కానుక తీయబడు ఒక మాదము రెండవ వారం స్పెషల్ కానికై ఇరుకు ఒక్కొక్క నెల రెండవ వారము స్పెషల్ కానుక జరుగుతుంది ఇదర్కండి నీ 200 రూపాయ శగరి దీని గురించి 200 మీరు సేకరించండి ఓవర్ ఆల్ 200 రూపాయ పోటా ఒక్కొక్క మనిషి మరి కనీసం 200 వేస్తే అంటే పండగ నాటిలో ఎప్పుడు ఉన్నా ఆశీర్వాదం ఆ పండగ దినంలో మరి ఆశీర్వాదకంగా ఉంటున్నది ఆ తీర్మానమునకులు ఇరుకును ఆ తీర్మానం మీలో ఉండాలి ఆ త్యాగమునకులు ఇరుకును అటువంటి త్యాగం మీలో కలిగి ఉండాలి నిందు పార్క్ అత్తరుంగలు అలవిలామలు ఆశీర్వదిస్తా ప్రభువైన యేసుక్రీస్తు మరి అత్యధిక గామిములు ఆశీర్వదిస్తాడు మేలాన ఆశీర్వాదం ఆండుగలకు కట్టలేదు మేలాన ఆశీర్వాదం ప్రభు మీకు అనుగ్రహిస్తాడు అది గుడ్ ఫ్రైడేకి ఆరలా మీరు ఎన్నన్న కొడిపింగిలో ఆ గుడ్ ఫ్రైడేకి మీరు ఏమేమి ఇవ్వాలనుకున్నారో అది మున్నదాయి సోల నన్ బై కెట్టు అత్యధికమైన కుటుంబాన్ని ఆశీర్వదించాలి. ఒకవేళ వాటర్ బాటిల్ వాంగి కొడుకులు వాంగి ఒకవేళ వాటర్ బాటిల్ తీసి ఇవ్వాలనుకుంటే మీరు తీసివ్వండి. సమర్పించమని ప్రేమతో తెలియపరచుకొనుచున్నాం. నిమ్మది ఇల్లై
கேட்ட வார்த்தைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம் இதுவரைக்கும் வீணின மாட்டலுக்கு மனம் அப்பகிஸ்தாம் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார் பிரபன் இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை சூழ்ச்சி செப்பு சொன்னார் இருக்கிற கிராமத்துக்கு போ எதிர்கான கிராமமுனுக்கு வெள்ளடி அங்க கழுதையும் கழுது குட்டி கட்டிருக்கு காடுதனும் காடுது பிள்ளை கட்டப்படி என்னது அவுத்து கொண்டு வாங்க தான் விப்பு கொண்டு ரெண்டு யாராலு கேட்டால் எவரென்ன அடிகினா அது இயேசுக்கு வேண்டும் அது இயேசுக்கு காவலன் காலவரிலே உன்னையும் என்னையும் ஆண்டவர் அவருக்காய் அவர் அழைக்கிறார் பிரபன் இயேசு கிறிஸ்து உதயகாலத்திலே நின்னு நான் காவலன் நீயும் நானும் இயேசுவுக்கு வேண்டும் நீ என்ன பிரபுக்கு காவலனோ அவருடைய வழியில நாம் உத்தமத்தோடு இருக்கும்போது ஆயன மார்க்கமுள்ள யதார்த்தமாக ஜீவிச்சேட்டப்பட வாழ்க்கையில எங்கள் ஆத சமாதானம் மன ஜீவிதமுள்ள எக்கடலேனி சமாதானம் சந்தோஷம் எக்கடலேனி சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு உனக்கு விளக்கம் தர இருக்கிறார் பிரபன் இயேசு கிறிஸ்து நீக்கு நாக்கு சுடு சித்தமாக உள்ளது கட்டிருந்தது அது கட்டப்படி உள்ளது இயேசு கிட்ட அப்ப வந்துச்சு இயேசு தகர எப்படி வந்துனதோ எங்கள் ஆத மகிழ்ச்சி எக்கடலேனி சந்தோஷம் எங்கள் ஆத சமாதானம் எக்கடலேனி சமாதானம் எங்கள் ஆத சந்தோஷம் எக்கடலேனி சந்தோஷம் கைதுக்கு வந்தது ஆ கைதுக்கு வந்துனது இயேசு கிட்ட போனால் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும் இயேசு தகர வந்து நம்ம ஜீவிதமுள்ள சமஸ்தமும் மாறும் இயேசு கிட்ட போனால் நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார் இயேசு தகர வந்து நம்ம ஜீவிதத்தை பிரபு மாற்றிஸ்தாரு நீ ஒப்பு கொடுப்பாயா நீ நம்ம தேவனுக்கு அப்பகிஸ்தாவா நீ ஒப்பு கொடுப்பாயா நீ அப்பகிஸ்தாவா எல்லாரும் சேர்ந்து நோக்கி நான் பார்க்கலாம் அந்தராயன வைபு தேடி சுத்தா எல்லாரும் கத்திர நோக்கி நான் பார்க்கலாம் தேவாதேவன் வைபு சுத்தா அவரே இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் மூலமாக பிரபா இதின் சத்தியம் பிரகாரம் என்னை ஆண்டவரே மாற்று பிரபா நான் மாற்றండి எனக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகளை அவிமானம் நான் உன் பவித்திர கட்டுகளை தம்பண்டி எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவ இச்சைகளை நிர்மலமாக்கு நான் உன் பாவ இச்சைகளை இயேசு நாமத்தில் தீரகட்டండి எனக்குள்ள இருக்கிற எல்லா பாவ சுபாவங்களை நீர்த்தம் ஒடியே மாட்டுவரே பாவ சுபாவங்களை விடுகட்டండి எல்லாரும் கேட்கலாமா அதுவாடலாமா உள்ள மக்கட்ட வார்த்தைகளை நம்மை பலப்படுத்தல கரங்களை சோதரிப்பு நம்மை நடத்த வைத்தம் சோதரிப்பு நம்மை வீழ்ப்பு வைத்தம் சோதரிப்பு ஸ்தோத்திரம் ஹalleluya
நீங்க எல்லாம் சீக்கிரமா வந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்கள்.